ஹே கைஸ் வெல்கம் பேக். போட்லேருந்து ரீசெண்டாக என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இந்த போட் வாட்ச் டெல்டாவை லான்ச் பண்ணியிருக்காங்க. இனி நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட போட்டோட வாட்ச் டெல்டா, ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட டப்பா இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னா வாட்சோட டிசைன் வந்து பிரிண்ட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கிரே கலர் தான் புக் பண்ணியிருக்கோம், ஏன்னா பிளாக்கு ரெட்டெல்லாம் இருந்தது, பட் அது வந்து ஸ்டாக் இல்லை. ஸோ அது வந்து ஒரு காரணம் தான். டைம் ஃபார் சேஞ்ச் அப்படி இப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. பில்டப்புக்கு மட்டும் போட்டுக்கிட்ட குறைச்சதே இல்லை எப்போவுமே. ஸோ யூனிக் 3D யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறாங்க, பட் அதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து போட்டோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, பெரிய டப்பாலாம் எதுவும் இல்லை. அப்படியே நம்ம பின்னாடி வந்தானே வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து குயிக்காக கொடுத்துருக்காங்க. 1.3 inch கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, LCD டிஸ்பிளே தான். கால் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜ்க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். கேமராக்கு வந்து ஷட்டர் இருக்கதா சொல்கிறாங்க, பட் அதை எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் செகண்டரி ரிமைண்டர் வந்து இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ நீ வந்து ரொம்ப நேரமாக ஐடியலாக உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா வாட்சே வந்து நம்மளுக்கு நோட்டிஃபை பண்ணோம், நீ ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்க, போய் நடந்துட்டு வா அப்படின்னு. ஸோ வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம், பட் ஃபோனோட பேர் பண்ணியிருக்கணும். பிளட் ஆக்சிஜன் மானிட்டர் இருக்குது, ஹார்ட் ரேட் இருக்கு, ஸ்லீப் மானிட்டர், கைடட் பிரீத்திங். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பில்டப் போட கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பில்டப் கொடுக்கறது தப்பு இல்லை, பட் அது ஒழுங்காக ஒர்க் ஆகணும். மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஆண்ட்ராய்டோட நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 5 and above டிவைஸஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். iOS-னா iOS 9 and above டிவைஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயமே வந்து IP68க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரைட்டிங்க்கான சப்போர்ட் இருக்குது. அப்படியே ஜூம் பண்ணி ப்ரைஸ் பார்த்தோன்னா 7000 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபாய் கம்மியாக போட்டிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இதை 2500 ரூபாய்க்கு செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் டப்பா ஓப்பன் பண்ணலாம். வந்துருச்சு சே. ஸோ இப்படியே வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா உள்ளே வந்து அந்த கிரே கலர் ஸ்டாப்போட வாட்ச் இருக்குது. பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது, எஸ்பெஷலி இந்த கிரே கலர் பார்க்கறது வந்து அமக்கலமாக இருக்குது. ஸோ வாட்ச் வந்து இப்போதைக்கு ஓரமாக வச்சிடலாம். போட்டோட போர்ட்ஃபோலியோவில் என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி ஒரு புக்கு மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ பொறுமையாக என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொம்மையில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வாட்சோட யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் வந்து நம்ம எப்படி பேர் பண்ணுறது, எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக அப்படியே பாஸ் பண்ணி படித்து பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது, மேக்னெட்டிக் கனெக்டரோடு இருக்குது. கேபிள் குவாலிட்டி எப்போவுமே பட்ஜெட் வாட்சஸ்லாம் நம்ம பார்க்குறது தான், ஓரளவுக்கு வந்து சுமாரான கேபிள் குவாலிட்டி தான் தராங்க. கேபிள் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த வாட்ச்க்கு வந்து 1 year வாரண்டியும் தராங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த போட்டை ஸ்டிக்கரும் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஏன் ஒட்டி வச்சிடலாம். ஸோ பாக்ஸ் கண்டென்ட் இவ்வளோ தான். அதுக்கப்புறமா வந்து வாட்ச்க்கு வந்தோன்னா வாட்சுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிச்சு கொடுத்துருக்காங்க, வாட்ச் டெல்டான்னு. ஸோ புதுசு புதுசாக ஏதாச்சும் ஒரு பேரை வச்சுட்டு வாட்ச் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வாட்சோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்ட்ராப் வந்து கம்ப்ளீட்டாக ரப்பரில் தான் மேக் பண்ணியிருக்காங்க, மேலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப்போட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸ்ட்ராப் வந்து நம்மளே கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் ஏதாவது வாட்ச் கடை இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்ட்ராப் வேறு ஏதாச்சும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிமூவபிள் ஸ்டாப் தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் வந்து இந்த மாடலுக்கு வந்து ஸ்டாப் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் பின்னாடி வந்தோன்னா மேலே வந்து அந்த மேக்னெட்டிக் கனெக்டருக்கான பின்னு இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம சார்ஜ் போடுறது. சைடில் பார்த்தோன்னா போட் லோகோ கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது. பின்னாடி வந்து ஒரு ரக்டு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்காக இருக்குது. ஒரு டெக்ஸ்டர் டிசைனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்சுக்கு வந்து ரைட் சைடில் ஒரு ஃபிசிக்கல் பட்டன் இருக்குது, ஸ்க்ரீன் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ப்ளே ஸ்டோரில் வந்து போட் வேரபிள்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாட்சோட வந்து நம்ம பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ப்ளூடூத் வந்து அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிடுங்க, ஆன் பண்ணிவிட்டு வாட்சை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். பேரிங் போய் பார்த்தோன்னா வாட்ச் டெல்டான் காட்டும், அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி பேர் கொடுத்துலாம். பேரிங் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, பட் இந்த ஆப்க்கு வந்து எல்லா பர்மிஷனுமே வந்து நம்ம கொடுத்துடணும். ஸோ வாட்ச் வந்து ஆப்போட பேர் பண்ணியாச்சு. வாட்சோட யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம். வாட்ச் மேலேருந்து நம்ம கீழே ஸ்வைப் பண்ணோன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே காட்டுது, மிஸ்டு காலு, அந்த மெசேஜஸ் எல்லாமே வந்து வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஜியோலேருந்து ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. சில இதெல்லாமே பார்த்தோன்னா சைனீஸ்லேயே வந்து காட்டுது நம்மளுக்கு, பட் அதெல்லாமே வந்து மெசேஜ் அந்த ஐக்கானை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோன்னா இந்த வாட்சோட மேக் அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு காட்டுது. ரைட் ஸ்வைப் பண்ணோன்னா பிரைட்னஸ் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பிரைட்னஸ் இப்போ நான் கம்மியாக வச்சுருக்கேன், நான் இன்டோரில் இருக்கிறதுனால இது வந்து மேனுவலாக கூட செட் பண்ணிடலாம். மேனுவலாக இந்த பிரைட்னஸ் நம்ம பார்த்தோன்னா நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்குது, பட் நைட் டைம்லலாம் நான் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப மினிமமாக செட் பண்ணுறேன். பட் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிரைட்னஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த ஷட்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஷட்டர் எதுக்காக அப்படின்னா ஃபோனோட கேமரா வந்து நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். கேமராவோட ஷட்டர் வந்து நம்ம இங்கே வாட்ச்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸ்டாப் வாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் வாட்ச் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதை வந்து ப்ளே கொடுத்துட்டு ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வாட்சை ரீசெட் பண்ணணும்னு நினச்சின்னா ரீசெட் பண்ணிக்கலாம். டிஎன்டி மோட் கூட கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைட் மெனு வந்து இவ்வளோ தான். அதுக்கப்புறமா
இந்த ரைட் சைடு நம்ம ஸ்வைப் பண்ணாலே வந்து ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டைலில் போனால் பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு 4 வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. இந்த 4 வாட்ச் ஃபேஸில் உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து இந்த வாட்ச் ஃபேஸ் தான் வந்தது. அதை நீங்கள் சிங்கிள் டைம் டேப் பண்ணிங்கனாலே வந்து அது ஓகே ஆகிடும். ஸோ அந்த வாட்ச் ஃபேஸ் செலக்ட் ஆகிடும். இப்போ வாட்ச்சில் கீழே இருந்து நம்ம மேலே ஸ்வைப் பண்ணோம்னா நம்ம ஆக்டிவிட்டி காட்டும். ஸோ எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்குமோ அது அது வந்து காட்டும். பட் அது ஒரு 3D அனிமேஷன்லாம் நம்மளுக்கு காட்டுது. பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அது செலக்ட் பண்ணாலுமே வந்து உள்ள எந்த ஒரு மோடுக்குமே போகாது. வெளியிலேருந்து எத்தனை ஸ்டெப் நடந்திருக்கும்னு மட்டும் காட்டும். அப்படியே வந்து நம்ம மேலே ஸ்வைப் பண்ணால் ஸ்லீப் டேட்டா காட்டுது. எவ்வளோ நேரம் நம்ம தூங்கி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டேட்டா வந்து நம்ம காட்டுது. அண்ட் அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே வந்துன்னா ஹார்ட் ரேட் காட்டுது. ஸோ இந்த ஹார்ட் ரேட் வந்து நீங்கள் உள்ளே போய் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரண்டாக இருக்கக்கூடிய ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணும். இது ஹார்ட் ரேட்டோட அனிமேஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 59 காட்டுது. மேலே போனோன்னு வச்சுக்கோங்க, இந்த ட்ரைனிங் மோடு இருக்குது. இதுதான் வந்து ஆக்சுவலாக ஒர்க் அவுட் மோடு. இந்த ட்ரைனிங் மோட்குள்ளே போனால் வாக்கிங் இருக்குது, ரன்னிங், சைக்கிளிங், அதுக்கப்புறமா ஸ்கிப்பிங், பேட்மிண்டன், பேஸ்கெட் பாலு, ஃபுட்பால், ஸ்விம்மிங் இதெல்லாமே இருக்குது. பட் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வாக்கிங் யூஸ் பண்ணுவோம், ரன்னிங்கு, சைக்கிளிங்கு. நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து இதில் கொடுத்துட்றாங்க. பட் சைக்கிளிங்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை கேலரி பேர்ன் ஆயிருக்கு, எவ்வளோ நேரம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, இது மட்டும் தான் வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்ம வாட்சை வந்து வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து SPO2 வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரீத் மோடுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ப்ரீத் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்ஹேல் எக்ஸ்ஹேல் மட்டும் இதுக்குள்ளே போயிட்டு பண்ணிக்கலாம். அப்படியே மேலே வந்துன்னா வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து காட்டுது. வெதர் நம்ம ஃபோனோட பேர் பண்ணியிருந்தாலே போதும், இப்போ இருக்க டெம்பரேச்சர் இதெல்லாமே காட்டும். அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக மியூசிக் பிளேயர் இருக்குது. ஸோ ஃபோனில் இருக்கக்கூடிய மியூசிக் வந்து நம்ம இங்கேருந்து வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ராக்கு, ப்ரீவியஸ் ட்ராக்கு, ப்ளே பாஸு, இப்போ இவ்வளோ தான் வந்து வாட்ச் கண்ட்ரோல் டோட்டலாக ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எதாவது கால் வந்ததுன்னா கூட நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருது. கரெக்டாக வீடியோ எடுக்கிற நேரத்தில் யாரோ கால் பண்ணிட்டாங்க. வாட்சோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம உள்ளே போனதுக்கப்புறமா எவ்வளோ ஸ்டெப்பு நடந்திருக்கும் அந்த ஸ்டெப் கவுண்ட் எல்லாம் காட்டும். அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கான தேதிக்கு எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நேரம் வந்து நம்ம ஆக்டிவாக இருந்திருக்கோம் அந்த டைம்லாம் காட்டுது. டோட்டல் ஸ்டெப் நம்ம பார்த்தோன்னா 1097 ஸ்டெப்ஸ் காட்டுது. அதுக்கப்புறமா வந்து டோட்டல் கேலரி பர்ன் நம்ம பார்த்தாலும் வந்து ஒரு 500 கேலரி சம்திங் பர்ன் பண்ண மாதிரி காட்டுது. பட் ஆவரேஜ் ஹார்ட் ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னால வந்து 73 தான் காட்டுது. இது வந்து ஆக்சுவலாக நான் ஒர்க் அவுட் பண்ணும்போதே வந்து 73-80 தான் இருந்தது. ஸ்லீப் டேட்டா நம்ம எடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்குது. ஏன்னா டிக் வாட்ச் வந்து நான் சைட் பை சைடு வந்து வியர் பண்ணி தான் வந்து நேற்று நைட்டு தூங்கியிருந்தேன். ஸோ அப்படி பார்த்தாலுமே வந்து ஸ்லீப் டைம் நம்ம பார்த்தா இதுக்கும் டிக் வாட்ச்க்கும் வந்து அக்யூரேட்டாக இருக்குது. பட் டேட்டா வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக காட்டுது. ஸோ எவ்வளோ நேரம் தூங்கணும்னு பார்த்தோன்னா டோட்டலாக வந்து 6.5 hours வந்து தூங்கியிருக்கும். லைட் ஸ்லீப் நம்ம பார்த்தோம்னா 5 hours இருக்குது. டீப் ஸ்லீப் வந்து 1.5 hours இருக்குது. இது வந்து போட்டோட டேட்டா. போட்டோட டேட்டா வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கும், லைட் ஸ்லீப் எவ்வளோ இருக்குது, டீப் ஸ்லீப் எவ்வளோ இருக்குது, எந்த நேரத்தில் தூங்கியிருக்கும், எப்போ வேக்கப் பண்ணும், இவ்வளோ தான் காட்டியிருக்கு. பட் அதுவே வந்து நம்ம டிக் வாட்ச் போய் பார்த்தோன்னா ஸோ எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம், அதில் வந்து ஹார்ட் ரேட் எவ்வளோ இருந்திருக்கு, லோவஸ்ட் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, ஹையஸ்ட் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணி வந்து காட்டுது. பட் ஸ்டில் டிக் வாட்ச் வந்து இதோட ஒரு 10 times ப்ரைஸ் அதிகம் தான். பட் அதோட கம்பேர் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு கம்பேரிசன் காட்டுறேன். ஒரு ப்ரீமியமான வாட்ச்சில் இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீச்சர்ஸ் கிடைக்குது, ஒரு பேசிக்கான என்ட்ரி லெவல் வாட்ச்சில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடைக்குதுன்னு இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் காட்டுறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டிக் வாட்சோட டேட்டா படி பார்த்தோன்னா ஸ்லீப் எஃபிஷியன்சி வந்து 91% இருக்குது. ஸோ இதான் வந்து கொஞ்சம் ப்ரீமியமான வாட்ச் நம்ம போகிறதா இருந்தால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான டேட்டா கிடைக்கும். பட் இந்த வாட்ச்சில் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான டேட்டா இருக்குது. வெளியில் டேஷ்போர்டில் பார்த்தது வந்து இங்கே செப்பரேட்டாக வந்து ஒரு மெனு கொடுத்துருக்காங்க. இந்த மெனுவில் போயிட்டு நம்ம வீக் வைஸ் கூட வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டேட்டா எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு தராங்க. ஹார்ட் ரேட் நம்ம பார்த்தா கூட லாஸ்ட்டாக ஒரு 4 ரெக்கார்டிங் வந்து நம்மளுக்கு காட்டுது. லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வந்து 76 காட்டுது லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணது. தேர்ட் ஆப்ஷன் நம்ம வந்து மை ஆக்டிவிட்டீஸ் காட்டுது. இந்த மை ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே போய் பார்த்தோன்னா சைக்கிளிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோமோ அது மட்டும் தான் காட்டுது. சைக்கிளிங்கோட டேட்டா கூட ரொம்ப டீட்டெயில்டாக இல்லை, மேலோட்டமாக என்ன கொடுக்குறோமோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. கேலரிஸ் பேர்ன் பார்த்தோன்னா 500 calories தான் வந்து பேர்ன் பண்ண மாதிரி காட்டுது. அதுவும் ஆக்டிவிட்டி டைம் பார்த்தோன்னா 1.5 hours வந்து நம்ம சைக்கிள் 1.5 hours மேலே வந்து நம்ம சைக்கிளிங் பண்ணியிருக்கோம். ஸோ சிமிலர் டேட்டா வந்து நம்ம ஸோ மொபாயோட ஆப்பில் போய் பார்த்தோன்னா இங்கே வந்து GPS இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தோன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம நடந்திருக்கோம், எவ்வளோ நேரம், அதே 1 hour 40 minutes தான் நம்ம நடந்திருக்கோம். பட் ஆவரேஜ் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் வந்து சைக்கிளிங் பண்ணியிருக்கோம், எலிவேஷன் கெயின் என்ன இருக்குது. இந்த ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் வாட்சில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸும் கிடைக்கும். 1 hour 40 minutes சைக்கிளிங் பண்ணியிருக்கோம். பட் கேலரிஸ் பர்ன் பார்த்தா 500 calories தான் இருக்குது. ஸோ நான் வந்து கூடவே வந்து டிக் வாட்சும் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். டிக் வாட்சில் நம்ம பார்த்தோன்னா 1024 calories பர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி டோட்டலாக வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு எடுத்து காட்டுக்குது. அந்த டேட்டா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக
அன்யூசபிளா இருக்கு. இதுல கிடைக்கக்கூடிய டேட்டா வந்து அன்யூசபிளா இருக்கு, பிளஸ் வந்து இன்அக்யூரேட்டாவும் இருக்கு. வாட்ச் ஃபேஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதுக்குள்ள போனா நம்ம வாட்ச் ஃபேஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நம்ம பார்த்தோம்னா வாட்ச் வந்து பேர்டா இருக்கா டிஸ்கனெக்டட்ல இருக்கா சொல்லிட்டு பேட்டரி லைஃப் இன்னும் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட்ச் ஃபேஸஸ்க்குள்ள போனா பை டிஃபால்ட்டா வந்து மொத்தமா ஒரு 4 வாட்ச் ஃபேஸ் தான் இருக்கு. பட் இது இல்லாமல் இங்கே கிளவுட் வாட்ச் ஃபேஸ்னு இருக்குது. ஃபோனை வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிளவுட் வாட்ச் ஃபேஸஸ்க்குள்ளே போய் பார்த்தோன்னா நிறைய வாட்ச் ஃபேஸ் இருக்கும். இஷ்டத்தை கொடுத்து வச்சிருப்பாங்க, எக்கச்சக்கமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான வாட்ச் ஃபேஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வாட்ச் ஃபேஸ்க்கு வந்து சுத்தமாக பஞ்சமே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இருக்குது வாட்ச் ஃபேஸ் எல்லாமே. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபைன் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா வாட்ச் வந்து வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும், அது ஒரு அட்வான்டேஜ். வாட்ச் அலாம் வந்து நான் செட் பண்ணி பார்த்தேன், இன்றைக்கி மார்னிங் 5:30 அலாம் வச்சேன், பட் அலாமே அடிக்கலை. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது, ஒரு ஏதோ பக்கு போல். மேபி ஃபியூச்சர் அப்டேட்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆப் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான ஆப் எந்த ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரணுமோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத ஆப்பை வந்து டீசெலக்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ வாட்ச் வந்து ரொம்ப ஒரு பேசிக்காக தான் இருக்குது, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்காக வேணா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக இந்தியாவில் வந்து 2000 4000 ருபீஸ் வரைக்கும் வாரத்துக்கு ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கா, இல்லை அந்த பிராண்டில் லான்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க இந்த ஸ்மார்ட் வாட்ச்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, இதெல்லாமே வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. ஸோ இந்த 2500 ருபீஸ் ஸ்மார்ட் வாட்ச்ல நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பில்டு குவாலிட்டின்னு எடுத்துட்டுனா சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கு, பில்டில் வந்து பெருசாக குறை எதுவும் இல்லை. 2500 ருபீஸ் ப்ரைஸ் ப்ராக்கெட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஓரளவுக்கு ப்ரீமியம் லுக்கிங்காகவும் இருக்குது, பில்டர்லேயே வந்து நம்மளுக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை, ஸ்டாப் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, கையில் கட்டிகிட்டு இருக்கும்போது கூட எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் இல்லை. அடுத்து நம்ம அப்படியே டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட் வந்தோம்னா என்ட்ரி லெவலில் பார்த்தோன்னா டிஸ்பிளேல சில காம்ப்ரமைசஸ்லாம் இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்சோட டயல் சைஸ் நம்ம பார்த்தோன்னா 33 mm இருக்கு, பட் டிஸ்பிளேட சைஸ் வந்து 1.3 inch கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் டச் டிஸ்பிளே தான், டச் ரெஸ்பான்ஸ் வந்து ஓரளவு நல்லா இருக்கு. அவுட்டோரில் நீங்கள் வாட்ச் யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட ஃபுல் பிரைட்னஸில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அவுட்டோரில் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ டிஸ்பிளே விஷயத்தில் நம்மளுக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் எதுவும் இல்லை, டிஸ்பிளேலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 250 mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க சார்ஜிங் கேபிள் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணால் கிட்டத்தட்ட 1.5 hours ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறது. பட் வாட்ச் வரும்போதே வந்து ஃபுல்லாக டெட்டாக தான் இருந்தது, நான் வந்து ஃபுல் சார்ஜ் போட்டு விட்டேன். பட் இனிஷியலாக பார்க்கும்போது 10 minutes வந்து 30% சார்ஜ் ஆச்சு. என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அப்படியே கிராஜுவலாக 50%க்கு மேலே போக போக வாட்சோட சார்ஜிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு தான் இருக்குது. ஸோ ஜீரோலேருந்து 100% நீங்கள் சார்ஜ் பண்ணோன்னா 1.5 hours கிட்ட ஆகுது. கேபிளோட குவாலிட்டி வந்து சுமாராக தான் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்குது. பேட்டரி லைஃப்னு பார்த்தோன்னா போட்லேருந்து 7 days கிளைம் பண்ணுறாங்க. பட் இது எப்போவுமே வந்து ஃபோனோட பேர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகும். ஸோ நான் இதை வந்து நேற்றுலேருந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன், நேற்று யூஸ் பண்ணதுலேருந்து ஒரு 30% ட்ராப் ஆச்சு. மார்னிங் சைக்கிளிங்கும் போயிட்டு வந்திருந்தேன், இதில் வந்து இத்தனைக்கும் ஜிபிஎஸும் இல்லை, ஜிபிஎஸ் இல்லாமலே வந்து கிட்டத்தட்ட அந்த 1 hour 40 minutes வந்து 20% கிட்ட பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து டெய்லி 2 hours வந்து ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 3-5 hours வரைக்கும் பேட்டரி வரும். வாட்ச் வந்து ஃபோனோட பேர் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் இன்னும் வந்து கம்மியாகிறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஆக்டிவிட்டியே பண்ணாமல் வெறும் ஃபோனோட பேர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்க்குறதா இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 5 days வரைக்கும் பேட்டரி லைஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து ஸ்லீப் ட்ராக்கிங் நம்ம பார்த்தோன்னா இந்த வாட்ச்சில் ஸ்லீப் ட்ராக்கிங்கான சப்போர்ட் இருக்குது. வாட்ச் கையில் கட்டிட்டு நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் தூங்குனீங்க, எந்த டைமில் நீங்கள் தூங்குனீங்க, எப்போ வேக்கப் பண்ணி இந்த மாதிரி டேட்டாலாம் காட்டும் நமக்கு. ஸோ வீடியோக்குள்ளேயே சொல்லியே இருப்பான் ஸ்லீப் ட்ராக்கிங்லாம் எப்படி இருக்கும். பட் டேட்டா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் நம்ம பட்ஜெட்டும் பார்க்கணும், இந்த பட்ஜெட்டுக்கு வந்து டிக் வாட்ச் அளவுக்கு டேட்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் 2 months தான். ஏன்னா டிக் வாட்ச் வந்து இதை விட ஒரு 10 times ப்ரைஸ் அதிகம், அது இந்தியாவில் இப்போ 28,000 செல் பண்ணிருக்காங்க, இது 2500 ருபீஸ் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு இவங்க கொடுத்துருக்க டேட்டா வந்து சஃபிஷியண்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து எவ்வளோ ஆவரேஜான ஹார்ட் ரேட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்குது. சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஹார்ட் ரேட் வந்து கண்டிப்பாக ஏற தான் செய்யும். டிக் வாட்ச்லாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 160 ஹார்ட் ரேட் காட்டுது, பட் இதில் பார்த்தோன்னா 83 காட்டுது. எஃபர்ட் போட்டு ஃப்ளைஓவர் மேலே ஏற அந்த ஹார்ட் ரேட் பம்ப் ஆகிற ஃபீல் எனக்கே ஃபீல் ஆகுது, பட் இது வந்து ஸ்டில் 85 அப்படின்றது தான் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஸோ ஹார்ட் ரேட் வந்து ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ வந்து ரொம்ப இன்அக்யூரேட்டாக இருக்குது, ஆக்டிவிட்டிக்காக வந்து இதை கன்சிடரே பண்ணாதீங்க. நீங்கள் ஆக்டிவிட்டிக்காக நான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஓடினாலுமே வந்து இது இன்னும் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஹார்ட் ரேட் ஏரில் இன்னும் ஓடு ஓடுன்னு தான் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்குமே தவிர இது ஒரு அக்யூரேட்டான டேட்டா மட்டும் கொடுக்க மாட்டேங்குது. ஸ்மார்ட் வாட்ச் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு மட்டும் ஒரு டிவைஸ் கிடையாது, அது நம்ம இது மாதிரி ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்கும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கும் வந்து நல்லது தான். சப்போஸ் உங்கள் பட்ஜெட் 2500 பட் உங்கள் ரெக்யர்மெண்ட் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கணும், பட் சேம் டைம் கையில் கட்டினாலும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்குலாம் நான் ஒரு வாட்ச் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் வாட்ச் டெல்டா இதை கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் சேம் ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஆக்டிவிட்டிக்காக வேறு ஏதாவது ஸ்மார்ட் வாட்ச் இருக்காங்கன்னா இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எந்த ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து இன்அக்யூரேட்டாக தான் இருக்கும். பட் மீ பேண்ட் 5 மாதிரி அந்த வியரபிள் டிவைஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் ஆக்டிவிட்டி வந்து இதோட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது.
கையில் கட்டிட்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு ஒரு லுக்குக்காக நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா ஸோ இந்த டெல்டா வாட்ச் வந்து கன்சிடர் பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த வாட்ச் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.